ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் நெல்லிக்காய் சட்னி எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். இட்லி வேக வைக்கும் போதே நெல்லிக்காவையும் ஒரு தட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நெல்லிக்காய் வெந்துருச்சு. இப்போ இதை சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு கலர் மாறினதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் ஒரு 10 போல் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பச்சை மிளகாய் வதக்கும் போது காரம் ரொம்ப கம்மியாயிரும், அதனால் நிறைய சேர்த்துக்கலாம். மிளகாய் மேலே இந்த அளவுக்கு ஒயிட் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வறுத்து வச்சுருந்த பொருளெல்லாம் சேர்த்தாச்சு, வேக வச்ச நெல்லிக்காய் சேர்த்தாச்சு. ஒரு பவுல் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக புளி. தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக சட்னி அரைச்சாச்சு. இதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிசம் பண்ணி போட்டாச்சு. இது இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.